guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நாம பார்க்க போறது 10th சமச்சீர் Max chapter 8 statistic and probability ல exercise 8.4 ஓட 9th sum தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். क्वेश्चन பார்க்கலாம். 3 unbiased coins or tossed ones. Find the probability of getting at most two tail or at least two tail. நமக்கு பாத்தீங்கன்னா 3 coins toss பண்றாங்க. Tossed ones அப்ப நம்ம 3 coins toss பண்ணும்போது நமக்கு sample space எப்படி இருக்கும்? Sample space பாத்தீங்கன்னா head head tail head and tail head இருக்குமா? And next head head tail head tail 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 and tail head tail. இது ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு இதுலயுமே சேமா எழுதிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் லைன்ல ஃபுல்லா எல்லாமே ஹெட்ஸ் லாஸ்ட்ல வந்து ஹெட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் செகண்ட் இதுல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல டெய்ல் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிரும் 3 காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது அப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் n of s is equal to இது பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு இருக்கு நமக்கு 8 இருக்கு அப்ப n of s is equal to நமக்கு 8 அண்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் at most two tail கொடுத்திருக்காங்களா அப்ப லெட் a be the probability of getting at most two tails and a is equal to at most two tails னா நமக்கு என்ன மீனிங் two tails இருக்குனா இப்ப அட்மோஸ்ட்னா கொடுத்திருக்காங்க அப்ப 2 டைல்ஸ் விட 2 டைல்ஸ் இருக்கலாம் 2 டைல்ஸ் விட கம்மியாவும் நமக்கு இருக்கும் அப்ப 1 அண்ட் இதை விட கம்மியானா நமக்கு 0 டைல்ஸ் 0 டைல்ஸ் மீன்ஸ் நமக்கு ஹெட் 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 னு வருமா அப்ப நமக்கு இது வரும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 2 டைல்ஸ் இருக்குது அண்ட் 1 டைல்ஸ் இருக்கு இது வரும் இது 2 டைல்ஸ் இருக்கு அண்ட் இதுல 1 டைல் இருக்கு அண்ட் இதுல 1 டைல் இருக்கு அண்ட் இதுல 2 டைல்ஸ் இருக்கு நமக்கு இது வராது ஏனா நமக்கு அட் மோஸ்ட் 2 டைல்ஸ் தான் கொடுத்திருக்காங்க நமக்கு 2 ஐ விட கம்மியா தான் வரும் அப்ப நமக்கு இத தவிர மற்ற எல்லாமே வருமா அப்ப இத தவிர மற்ற எல்லாமே நம்ம எழுதிக்கலாம் ஹெட் 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 டைல் ஹெட் டைல் டைல் ஹெட் டைல் ஹெட் ஹெட் head head tail head tail tail and tail head tail and இதெல்லாம் நமக்கு வரும் அப்ப n of a பாத்தீங்கனா இது டோட்டலா நமக்கு 7 இருக்கு and probability இது கண்டுபிடிக்கனா probability of a is equal to n of a by n of s நமக்கு வரும் n of a பாத்தீங்கனா நமக்கு 7 and n of s வந்து நமக்கு 8 அப்ப 7 by 8 னு வந்துரும் and next பாத்தீங்கனா at least 2 heads னு கொடுத்திருக்காங்களா அப்ப இது நம்ம b னு எடுத்துக்கலாம் let b be the event of getting let b be the event of getting at least 2 heads at least 2 heads னு சொல்லும்போது பாத்தீங்கனா 2 heads தான் கொடுத்திருக்காங்க 2 heads இருக்கலாம் and at least 2 heads னு சொல்லும்போது நமக்கு பாத்தீங்கன்னா 2 heads இருக்கும் and இதை விட ಜಾஸ்தியாவும் நமக்கு இருக்கும் and இது நம்ம ஆப்போசிட்டா ஞாபகம்ச்சுக்கலாம் least னு சொல்லும்போது இதை விட ಜಾஸ்தியா வரும் and இதுல most னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதை விட கம்மியாவும் நமக்கு வரும் இந்த மாதிரி ஞாபகம்ச்ச நமக்கு ஈஸியா இருக்கும் and at least 2 heads னு சொல்லும்போது 2 heads இருக்கலாம் and 3 heads இருக்கலாம் அப்ப b is equal to நம்ம என்ன எழுதுவோம் b பாத்தீங்கன்னா head 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 எழுதுவோமா ஏனா 3 heads வரும் நமக்கு and 2 head வரும் இது வரும் 1 head நமக்கு வராது and 2 heads வரும் இது 2 heads இருக்கு and இதுல 1 head தான் இருக்கு இது நமக்கு வராது and இது heads ஏ இல்ல இது நமக்கு வராது and இதுல 1 head தான் இருக்கு இது நமக்கு வராது அப்ப இது பாத்தீங்கன்னா இந்த 4 மட்டும் தான் வரும் அப்ப நாம இது மட்டும் எழுதிக்கலாம் b is equal to head 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 tail head tail head head and head head tail இதெல்லாம் நமக்கு வரும் அப்ப n of b பாத்தீங்கன்னா டோட்டலா 4 இருக்கு and probability of b is equal to n of b by n of s நமக்கு வரும் n of b பாத்தீங்கன்னா நமக்கு 4 and n of s பாத்தீங்கன்னா நமக்கு 8 அப்ப 4 by 8 னு இருக்கு இத நாம அப்படியே எடுத்துக்கலாம் and next இப்போ நமக்கு क्वेश्चनல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாங்க find the probability of getting at most two tail or at least two heads or நமக்கு கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம
probability தானே கேட்டிருக்காங்க probability of a union b இதை நம்ம a ன்னு எடுத்துறோம் and இதை நம்ம b ன்னு எடுத்துறோமா r ன்னு கேட்டிருக்காங்களா அப்ப a union b தான் நாம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்ப இன்டர்செக்ஷன் நமக்கு வேணும் தானே a probability of a union b வந்து addition formula யூஸ் பண்ணி நம்ம போடுவோம் அதுக்கு வந்து a intersection b நமக்கு வேணும் அப்ப இந்த a and b ஓட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல இதில இருந்தே நம்ம இன்டர்செக்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் இதில இருந்தே நம்ம பாத்தீங்கன்னா இன்டர்செக்ஷனை ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் a intersection b a intersection b னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது ரெண்டுலயும் காமனா இருக்கிறது தான வரும் இதுல நமக்கு ஹெட் 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 இது ரெண்டுலயுமே காமனா இருக்கு and next பாத்தீங்கன்னா ஹெட் டெய்ல் ஹெட் ரெண்டு இதுலயும் காமனா இருக்கு and ஹெட் டெய்ல் ஹெட் ஹெட் இருக்கா இதுலயும் டெய்ல் ஹெட் ஹெட் இருக்கு sorry டெய்ல் ஹெட் ஹெட் இதுலயும் இருக்கு and ஹெட் ஹெட் டெய்லா இதுலயும் ஹெட் ஹெட் டெய்ல் இருக்கு அப்ப இது 4 மே நமக்கு வரும் அப்ப எழுதிக்கலாம் ஹெட் 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 head tail head tail head head and head head tail appa probability of adu vandu n of a intersection b pathina total of 4 irukku appa probability of a intersection b kadupidikkanona nama n of a intersection b by n of s nama eduvom and idhula motha 4 and 4 by 8 n of s pathina namukku 8 appa 4 by 8 namukku varum இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் நமக்கு a இன்டர்செக்ஷன் b தா கேட்டிருந்தாங்க அப்ப probability of a union b தா கேட்டிருந்தாங்க சாரி probability of r தான கொடுத்திருந்தாங்க நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு இப்போ a union b தா நம்ம கண்டுபிடிக்கணும் probability of a union b is equal to probability of a plus probability of b minus probability of a intersection b னு நமக்கு வரும் and probability of a பாத்தீங்கன்னா 7 by 8 னு கண்டுபிடிச்சிருந்தோம் and probability of b வந்து 4 by 8 and minus probability of a intersection b பாத்தீங்கன்னா நமக்கு அது 4 by 8 தான் அப்ப plus 4 by 8 minus 4 by 8 நமக்கு கேன்சல் ஆயிடும் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு 7 by 8 மட்டும் தான் இருக்கும் 7 by 8 அப்ப probability of a union b அதாவது probability of getting at most two tails or at least two heads பாத்தீங்கன்னா 7 by 8 आर को नम्बर यूनियन बी दूँ ए यूनियन बी नम्बर आंसर अवलोदा सम वीडियो उड़ीचन लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग थैंक यू फॉर वाचिंग